சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். கருணை வேளாண் திட்டம், 65 விழுக்காடு கழிவு விலையில் காய்கறிகள் விற்பனை. அரசு ஊழியர்கள், குடியானவர்கள், மீனவர்களுக்கு நோன்பு பெருநாள் சிறப்பு நிதி April 17 பெறுவர். கைதிகள், முன்னாள் கைதிகளுக்கு வேலை வாய்ப்பு, 15,000 பேர் இவ்வாண்டு பணியமர்த்தப்படுவர். வேளாண் விற்பனை திட்டம், அதன் வாயிலாக பொதுமக்கள் 65 விழுக்காடு வரையில் விலை கழிவை அனுபவிப்பர். வேளாண் சால் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்பு அதுவென பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். தரகரின் தலையீட்டை களையும் நோக்கில் விளை நிலங்களிலிருந்து நேரடியாக அந்த விளைச்சல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. வழக்கமான சந்தைகளை காட்டிலும் அங்கு விற்கப்படும் காய்கறிகளின் விலை குறைவாக இருக்கும். புத்ராஜியாவில் தொடங்கியிருக்கும் அந்த முன்னோடி திட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விரிவுபடுத்தப்படும். அதனை விரிவாக்கம் செய்வது குறித்து வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சும் தொடர்புடைய நிறுவனங்களும் ஆராயும். புத்ராஜயா பிரீசின் 3 ரமதான் சந்தை தள்ளத்தில் கருணை வேளாண் விற்பனை திட்டம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். ரமதான் சந்தையை பார்வையிட்ட பின் டத்துஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். $34,60,000 நோன்பு பெருநாள் சிறப்பு தொகையை பெறுவோரின் எண்ணிக்கை அது. இம்மாதம் 17ஆம் தேதி 157,20,00,000 ரிங்கிட்டு அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என நிதி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அமர் மஸ்லான் தெரிவித்தார். அந்த நிதி உதவியை பொதுச்சேவை ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், விவசாயிகள், ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள், மீனவர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் பெறுவர். கிரேட் 56 கீழ்பட்ட 14,00,000 அரசு ஊழியர்கள் தலா 700 ரிங்கிட்டை பெறுவர். அவர்களில் ஒப்பந்தம் மற்றும் மைஸ்டெப் பணியாளர்களும் அடங்குவர். 98,80,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டை அது உட்படுத்தி இருக்கிறது. ஓய்வூதியம் பெறாதோர் உள்ளிட்ட 10,00,000 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு தலா 350 ரிங்கிட் வழங்கப்படும். பேங்க் சிம்பானா நாசியோனால் பொருளக தலைமை அலுவலகத்தை பார்வையிட்ட பின்னர் டத்துஸ்ரீ அமர் மஸ்லான் செய்தியாளர்களிடம் பேசினார். விவசாயிகள், ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள், மீனவர்கள் என சுமார் 8,50,000 பேர் தலா 200 ரிங்கிட்டை பெறுவர். இவ்வழியில் 126 கோடி ரிங்கிட்டை உட்படுத்திய 2ம் கட்ட SDR கருணை ரொக்க உதவி நேற்று தொடங்கி பெறுநரின் பொருளக கணக்கில் செலுத்தப்படுகிறது. அந்த நிதி சுமார் 80,00,000 பேருக்கு இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் முழுமையாக பகிர்ந்தளிக்கப்படும். இவ்வாண்டு மட்டும் SDR திட்டத்திற்கென மொத்தம் 293 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3ம் மற்றும் 4ம் கட்டங்களுக்கான SDR நிதி பகிர்ந்தளிப்பு ஜூலையிலும் நவம்பரிலும் மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ அஹ்மத் கோடி காட்டினார். கைதிகள், முன்னாள் கைதிகள், ஹென்றி கர்னி சீர்திருத்த பள்ளியை சேர்ந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்படும். அவர்களுள் 15,000 பேரை இவ்வாண்டு பணியமர்த்த இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். அதற்காக மனிதவள அமைச்சும் சிறைத்துறையும் கைகோர்த்திருக்கின்றன. சிறைகளில் தற்போது 77,000 கைதிகள் உள்ளனர். உற்பத்தி ஆற்றல் மிக்க ஆல்பலமாக உருவாகும் அதே வேளையில் வேலை சூழலுக்குள் நுழையவும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர். அதன் வாயிலாக நாடு அந்நிய தொழிலாளர்களை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்க முடியும். அதாவது கைதிகளுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு திட்டம், அதாவது இன்றைக்கி நமக்கு தெரியும் இன்றைக்கி நம் நாட்டில் இருக்கிற கைதிகளுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப வழங்கப்படாத சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மறுவாழ்வு திட்டம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் பர்கேசு மூலியமாக இன்றைக்கி வந்து ஒரு ஏற்பாடு அவங்க செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் இதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு பர்கேசுவும்
ஜபாத்தான் பஞ்சாரம் மலேசியோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்புக்கும் சிறைத்துறைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் புத்ராஜயா துரித கடவு ரயில் சேவை இன்னும் பங்காற்ற தொடங்கவில்லை. முக்கிய நேரங்களில் சில முதன்மை சாலைகளில் இன்னமும் நெரிசல் காணப்படுவதை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் சுட்டிக்காட்டினார். ரமதான் மாதத்தில் மெக்ஸ் நெடுஞ்சாலை, கூட்டரசு நெடுஞ்சாலை மற்றும் கொலலும்பூர் சுங்காய்பசி இணைப்பு சாலைகளும் முக்கிய நேரங்களில் அதிக நெரிசலுடன் காணப்படுகின்றன. புத்ராஜயா MRT சேவை இன்னமும் ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் அது இன்னமும் வெற்றி பெறவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். ஏறக்குறைய அந்த சேவையை 80,000 பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இலக்கிடப்பட்ட 2 லட்சம் பயனர்களை காட்டிலும் அது வெகு குறைவு. முதல் 2 வாரங்கள் இலவச பயண சேவை வழங்கப்பட்டபோது அதில் 1 லட்சம் பேர் பயணம் செய்ததாக அந்தோனி லாக் கூறினார். இவ்வேளையில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சபா சரவா உட்பட அனைத்து இலக்குகளுக்கும் செல்ல உள்நாட்டு விமான பயணங்களின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்படும். கூடுதல் விமான சேவையை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் மலேசிய ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பிற விமான நிறுவனங்களும் பெரிய விமானங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விமான சேவை தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்தோனி லாக் கோடி காட்டினார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் வாயிலாக மலேசியா 3,250 கோடி ரிங்கிட் முதலீட்டை பெற்றிருக்கிறது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் மேற்கொண்ட சீன பயணம் அதற்கு வழிகோலியதாக அமைச்சர் சாங்லி காங் தெரிவித்தார். சீனாவின் 2 பெரு நிறுவனங்களை அந்த முதலீடு அடக்கியிருக்கிறது. ஜிலி வாகன தயாரிப்பு நிறுவனம் வாயிலாக மின்சார வாகன துறையிலும், டிசி சயின்சஸ் கம்பெனி லிமிடெட் வாயிலாக தரவு மைய மேம்பாட்டிலும் முதலீடு பெறப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். தஞ்சோங் மலைமில் அமைக்கப்படும் உயர் தொழில்நுட்ப வாகன தயாரிப்பு பள்ளத்தாக்கு திட்டத்தில் 3,000 கோடி ரிங்கிட்டுக்கும் மேல் ஜிலி முதலீடு செய்கிறது. இதன் வழி அந்த திட்டத்தில் பெரும் முதலீடு செய்திருக்கும் நிறுவனமாகவும் அது விளங்குகிறது. டிசி சயின்சஸ் ஜோஹூர் சிடனாக்கில் மிகப்பெரிய தரவு மையத்தை தோற்றுவிக்கும். ஜிலி தவிர்த்து மேலும் 2 சீன பெரு நிறுவனங்கள் முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வரும் சனிக்கிழமை மலேசியாவுக்கு வரவிருப்பதாக லீ காங் குறிப்பிட்டார். உயர்கல்வி மாணவர் இயக்கங்களுக்கு கூடுதல் உரிமை அளிப்பது 1971 பல்கலைக்கழக கல்லூரி பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று. அந்த சட்ட வரைவு இவ்வாண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ பாமட் கலை நூர்டீன் கோடி காட்டினார். 1971 ஆக்கு சட்டத்தின் பிரிவு 15 மற்றும் பிரிவு 16 சட்ட திருத்த வரைவு ஜூனில் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் வழங்கப்படும். அதன் செயல்பாடுகளை துரிதப்படுத்த இவ்வாண்டு அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அதனை அங்கீகரித்ததும் அமைச்சரவைக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விவாதிக்கப்படும். அதன் வாயிலாக பிற அமைச்சின் கருத்துகளும் கேட்டறியப்படும். மாணவர் இயக்கம் பல்கலைக்கழக மேலாண்மை தொடர்பில் சட்ட திருத்தங்கள் செய்யப்படும் என டாக்டர் ஸ்ரீ மொஹமட் காலேத் குறிப்பிட்டார். கருணை குடை திட்டத்தில் தங்கும் விடுதிகளும் இணைய வேண்டும். சிறப்பு கழிவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் வழி அது சாத்தியமாகும் என உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சலாஹுதீன் அயூப் குறிப்பிட்டார். உள்நாட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அது வழி கோலும். இதுவரையில் அந்த திட்டத்தில் இணைய சபா சண்டக்கானில் உள்ள எலோபூரா தங்கும் விடுதியும் கொலலும்பூர் தாமு தங்கும் விடுதியும் ஒப்புதல் அளித்துள்ளன. சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதி வழங்கும் கழிவு கொலலும்பூரை சுற்றி பார்க்க வருவோரை ஈர்க்கும் அம்சமாக விளங்கும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற முன்னெடுப்புகளினால் மேலும் அதிகமான தங்கும் விடுதிகள் இந்த கழிவு திட்டத்தில் இணையும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். தலைநகரில் தாமு தங்கும் விடுதியில் நடைபெற்ற கருணை குடை திட்ட அறிமுக விழாவில் டாக்டர் ஸ்ரீ சலாஹுதீன் இந்த விவரங்களை பகிர்ந்தார். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயத்துரேன் அல் முஸ்தபா பில்லாஷாவும் பேரரசியார் துங்கு அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் 3 நாள் பயணமாக பினாங்கு சென்றடைந்தனர். பேரரசர் தம்பதியரை ஏற்றிச் சென்ற சிறப்பு விமானம் பிற்பகல் 1 மணிக்கு பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தை அடைந்தது.
பினாங்கு ஆளுநர் துன் அமத் ஃபுசி அப்துல் ரசாக், முதலமைச்சர் சவுகான் யூ ஆகியோர் பேரரசர் இணையரை வரவேற்றனர். மாலையில் நோன்பு துறப்புக்கு முன்னர் பேரரசர் தம்பதியர் தஞ்சோங் தோக்கோங்கில் உள்ள ரமடான் சந்தைக்கு சென்றனர். பேரரசர் நாளை தசிகுலுகோர் பொகோசன அரமானி பள்ளிவாசலை திறந்து வைப்பார். இதற்கிடையில் டருல் ஹனான் பராமரிப்பு மைய திறப்பு விழாவில் பேரரசியார் பங்கேற்கிறார். மாலையில் இருவரும் பத்து பெருங்கியில் டுரியான் அரச விருந்தோம்பலில் கலந்து கொள்வர். எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் கட்டுமானத்தில் கால தாழ்வு ஏற்பட்டாலும் எந்திரம் மற்றும் பிற பாகங்களில் பாதிப்பு ஏற்படாது. ஜெர்மனியின் ஆன்டியு சர்வீசஸ் நிறுவனத்திடமிருந்து தெரிவிக்கப்பட்ட அதன் டீசல் எந்திரம் அவ்வப்போது பரிசோதிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீபோம் ஹாசான் உறுதியளித்தார். எல்சிஎஸ் போர்க்கப்பலின் எந்திரம் அதன் பாகங்கள் வெகு நாள்களுக்கு முன்னரே தெரிவிக்கப்பட்டன. ஆயினும் அதன் இயக்க துணை கருவி சுழலி உள்ளிட்ட பாகங்கள் நன்முறையில் இயங்குகின்றன. அதன் ஏவுகணைகள் நார்வேயிலிருந்து தெரிவிக்கப்பட்டன. கட்டுமானத்திற்கு பின்னர் அந்த போர்க்கப்பல் தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் கட்டுமானத்தின் கால தாழ்வு குறித்து செனட்டர் டாக்டர் அமத் அசாம் ஹம்சா எழுப்பிய துணை கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ முகமது ஹாசான் மறுமொழி பகன்றார். அரசியல் செல்வாக்கு உடையோரை கையாள நாட்டின் நிதி கழகம் செயல் திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். இல்லையேல் நாட்டில் சமூக சமநிலையற்ற சூழல் உருவாகும் என நிதித்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியாங் இன்றைய மேலவையில் நினைவுறுத்தினார். அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களை கையாளும் முறையான செயல் திட்டம் இல்லாது இருக்கும் சூழலில் நாட்டின் மீது தவறான மதிப்பீடு ஏற்படும். அது பொருளக செயல்பாடுகளை பாதிக்கும் என துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசியல் செல்வாக்கு உடையவர்களை உரிய நடவடிக்கை கொண்டு கையாள வேண்டும். இதன்வழி நிதித்துறையை குற்றச் செயல்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என அவர் கோடி காட்டினார். மேலும் அது குற்றங்களை தடுக்கும் முனைப்பேயன்றி அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அன்று என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். பொருளகங்களுடன் அது தொடர்பில் பேக் நகாரா பேச்சுகள் நடத்தும். செனட்டர் தான் ஸ்ரீ முகமது ஃபத்மி செசாலே தொடுத்த வினாவுக்கு ஸ்டீவன் சிம் சி கியாங் அவ்வாறு பதில் உரைத்தார். 2023 சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை களையும் சட்ட திருத்த வரைவை அங்கீகரித்தது மேலவை. சிறாருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கும் அதேவேளை பாலியல் ரீதியில் அவர்கள் துன்புறுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கத்தையும் அது கொண்டிருக்கிறது. பிரதமர் துறையின் சட்ட மற்றும் கழக மறுமலர்ச்சிக்கான அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்மான் சாயித் மூன்றாம் வாசிப்புக்காக அதனை தாக்கல் செய்தார். 10 செனட்டர்கள் சட்ட வரைவை விவாதித்த வேளையில் பெரும்பான்மையினரின் ஆதரவு குரலில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப குற்றச் செயல்களும் நுணுக்கமாக மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டினார். சிறாருக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் குற்றச் செயல் விளக்கமும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அசாலினா வலியுறுத்தினார். ரகன்முட திட்டம் இவ்வாண்டில் மீண்டும் தொடங்கப்படக்கூடும் கோடி காட்டினார் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ. தமது அமைச்சின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக ரகன்முடா உருவாகும் என்பதை அவர் சுட்டினார். இளைஞர்கள் மத்தியில் இன்னும் விரிவான அதே வேளையில் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டத்துக்கு வலுவூட்டப்படும். அது தொடர்பான ஆய்வு இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. 90களில் பிரபலமாக இருந்த ரகன்முடா நடப்பு மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அவாவை ஹனா வெளிப்படுத்தினார். செடாங் மலேசியா புத்ரா பல்கலைக்கழகத்தில் இளையோர் நல்வாழ்வு மீதான சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். 80களில் மிளிர்ந்த தேசிய முன்னாள் காற்பந்து வீரர் அசார் ஷரீப் காலமானார். செலாயாங் மருத்துவமனையில் இன்று அதிகாலை 4:30 வாக்கில் அவரின் உயிர் பிரிந்தது. 58 வயதான அந்த முன்னாள் மத்திய திரள் வீரரின் மறைவுக்கு மலேசிய கார்பந்து சங்கம் FAM அதன் அதிகாரப்பூர்வ முகநூலில் இரங்கல் தெரிவித்திருக்கிறது. இருதய கோளாறு உட்பட பக்கவாதத்தால் அசார் அவதியுற்று வந்ததாக அவரின் தோழர் ஜுல்கிஃப்லி முகமது கூறினார். அந்த கார்பந்து சகாப்தத்தின் உடல் ஸ்லாங்கூர் சுங்கைபூலோ இஸ்லாமிய இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
நாட்டின் மறைந்த இன்னொரு கார்பந்து சகாப்தமான டத்து மொக்தா டஹாரியுடன் இணைந்து விளையாடி வருமான அவர் 1986 மலையக வேங்கை பெஸ்தாபோலா பர்டேகா கிண்ணத்தை வெல்வதற்கு துணை புரிந்தார். அதனை தவிர்த்து தென்கொரியாவில் 1986 அரங்கேற்றம் கண்ட ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் அசார் களம் கண்டார். 1984-1986 ஸ்லாங்கூர் அணி மலேசிய கிண்ணத்தை வெல்வதற்கும் அவர் முக்கிய பங்காற்றினார். கம்போடியா 2023 சி போட்டியில் 22 கீழ்ப்பட்டோருக்கான தேசிய அணிக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள மலேசியா, தெற்கிழக்கு ஆசியாவின் பலம் பொருந்திய அணிகளான வியட்நாம், தாய்லாந்து, சிங்கை, லாவோஸ் போன்ற நாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. அவற்றையெல்லாம் சமாளித்து அரையிறுதி சுற்றுக்குள் நுழையும் ஆற்றலை தமது வீரர்கள் கொண்டிருப்பதாக தேசிய அணியின் தலைமை பயிற்றுநர் இ இளவரசன் நம்புகிறார். கம்போடியாவில் வரும் மே மாதம் நடைபெறும் சி போட்டியில் மலையக இளம் அணியினர் சாதிக்க துடிப்பதாக அவர் சொன்னார். அந்த போட்டியில் இறுதியாட்டம் வரையில் முன்னேற தேசிய அணியினர் இலக்கு கொண்டிருப்பதை இளவரசன் சுட்டினார். இவ்வேளையில் ஏ பிரிவில் இந்தோனேசியா, மியான்மார், கம்போடியா, பிலிப்பீன்ஸ், திமோர் லெஸ்தே ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மலேசியா ஆக கடைசியாக 2011 ஆடவர் கால்பந்து பிரிவில் தங்கத்தை கைப்பற்றியது. விளக்கமும் குரல் 1291. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. தலைவனுடைய நெஞ்சு தம்மை எண்ணாது அவனுக்கே துணையாக நிற்பதை அறிந்தும் தன் நெஞ்சு தனக்கு துணையாகாமல் அவனையே நினைக்க காரணம் என்ன என தலைவியின் வினாவாக அமைகிறது அந்த குரட்பா. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.